வணக்கம். பாருங்க, கடையில வாங்குற துவரம் பருப்பு கூட நம்ம சகோதரிங்க தாய்மார்கள் வந்து 10 தரம் கழுவுவாங்க. அதுல வந்து கெமிக்கல் போட்டு பாக்கெட் பண்ணுவாங்க. பெசல் உளுந்துதான், ஆனா அது கம்பெனி பேரை தான் அப்படி சொல்லுவாங்களே தவிர இதுதாங்க பெசல் உளுந்து. நான் கருப்பு உளுந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த சீசன்ல பாத்தீங்களா, பாருங்க கருப்பு உளுந்து. நான் கருப்பு உளுந்து இந்த சீசன்ல பாத்தீங்களா கிலோ 50 ரூபாய் தான் விக்குது. கருப்பு உளுந்து 50 ரூபாய், நல்லா பியூரா இருக்கிற உளுந்து வந்து 60 ரூபாய். 50 ரூபாய் 60 ரூபாய் தான் இப்ப கருப்பு உளுந்து. எப்படியும் ஒரு ஒரு டவுன் இருக்குதுன்னா நீங்க வந்து அந்த இடத்துல தானி வைக்கிற கடை இருக்கும். இந்த கருப்பு உளுந்து இந்த சீசன்ல வாங்கி வச்சுக்காங்க. உங்க நீங்க வந்து இட்லி கொஞ்சம் கருப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. நான் ஏன் இதெல்லாம் போய் வீடியோ வெளியிடுறாமான்னு கூட சொல்லலாம். இத நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற ஸ்கின்ல கொப்பளம் வராது, தோல் அரிப்பு வராது. இந்த உளுந்து தோலோட சாப்பிடும் போது நரம்பு வந்து சுருண்டு சுருளாது. சில பேருக்கு பாருங்க முழங்காலுக்கு மேலே சுருள் சுருள் ஆகி போயிரும். அப்புறம் பச்சை நரம்பு ஆகி போயிரும். காலெல்லாம் தொடையெல்லாம் பாத்தீங்கன்னா சில லேடிஸுக்கு பச்சை கலர்ல நரம்பு வரும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து இது வந்து நீக்கும். இந்த நேச்சுரலா நீங்க வாங்கி இந்த மாதிரி உளுந்து தொலியோட ரேசன் அரிசி பச்சை அரிசி ரேசன் அரிசி தான் போட்டிருக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் கலந்துருக்கிறேன். வேணா நீங்க வந்து கொட்டமுத்து 2-3 உளிச்சு போட்டிருக்கிறேன். கொட்டமுத்து கொட்டைக்காய் கொட்டமுத்து அதை உளிச்சு அந்த பருப்பு 2-3 போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க சேர்த்திக்கலாம். நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுங்க, இந்த உளுந்த வந்து நீங்க வந்து அப்படியே தோலோட போட்டு தோசை மாவு ஆட்டி நீங்க இட்லி போட்டு பாருங்க. கலர் மத்துனா கொஞ்சம் திம்மா வரும், சூப்பரா இருக்கும். சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் மருந்து கலக்காம பாக்கெட் பண்ணாம நேச்சுரலா வாங்கிதுதாங்க ஒரிஜினல் உளுந்து. கம்பெனி பேர்லாம் வந்துட்டு அவங்களா ஒரு பேர் வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த கம்பெனி இந்த கம்பெனி, இதுதான் ஒரிஜினல். இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். சொரி சேரங்கு வராது. இது வந்து நாளடைவில் நீங்க சாப்பிடும் போது நாங்களும் இந்த மாதிரிதான் சாப்பிடுவோம். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, இப்ப நான் மாவு வந்து ஆட்டிட்டு வர போறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், இதில் செஞ்சு இட்லி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு இப்ப காலகட்டத்தில் சத்து உடம்புல நல்ல இரும்பு சத்து வேணும்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. அதுக்காக தான் அன்பான சகோதரிங்களுக்கு கிராமத்து மக்களுக்கு இதை உடைச்சி இதை எடுத்து 27 தரம் புடைக்காதீங்க. கடை உளுந்து வாங்கினா கூட 1 தரம் கழுவுனா போதும், 50 தரம் கழுவாதீங்க. இந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுறேன். நன்றிக்கும். பாருங்க, இந்த உளுந்து வந்து தொலி எடுக்காத ஆட்டுறது. இந்த மாவு பாருங்க பிடித்தா இருக்கும், ரொம்ப வளவளப்பா இருக்கும், ரொம்ப வளவளப்பா இருக்கும். அப்படியே இட்லி வந்து சூப்பரா இருக்கும். இந்த பாக்குறதுக்கு தான் அந்த மாவு பிடிக்குது. பாருங்க, மாவு வந்து இப்படிதான் இருக்கும், இந்த கலர் தான் இருக்கும். ஸோ எந்த ரேசன் அரிசியும் எதுவுமே வேண்டாங்க. பச்சை அரிசி புழுங்கரிசி அதுல இட்லி அரிசியும் போடுறாங்க. அந்த அரிசியை நீங்க போட்டு பச்சை அரிசி ஒரு படி, ரேசன் அரிசி ஒரு படி, பச்சை அரிசி புழுங்கரிசி ஒரு படி, நீங்க 2 பேர் இருந்தா அரைப்படி புழுங்கரிசி அரைப்படி பச்சை அரிசி போட்டுக்கோங்க. இந்த உளுந்து வந்து தேவையானது போட்டுக்காங்க. பாருங்க, வளவளன்னு இருக்கும். இந்த வளவளப்பு இந்த சத்து எந்த அந்த கடை உளுந்துல வந்து உங்களுக்கு கிடைக்காது. பாருங்க இட்லி, பாருங்க வந்து இட்லி பாருங்க, வெட்டா இருக்கு இட்லி. பாருங்க பாருங்க, நல்லா இருக்கு இட்லி. இப்படிதான் இருக்குங்க இட்லி, இந்த கலர் தான் இருக்கும். நீங்க கலரை பார்த்து இது பண்ண வேண்டாம், ஏன்னா சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ருசியா இருக்கும். சோடாப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு மாவை கலக்கி நைட்ல வச்சிருந்து காலையில சுடுங்க. வெந்தயம் சேர்த்திக்கோங்க, கொட்டமுத்து சேர்த்திக்கோங்க. பாருங்க புட்டு காட்டுறேன், பாருங்க இட்லி பாருங்க, சூப்பரா இருக்கும்.
நீங்க என்ன மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, கொடுத்து பழக்குங்க. எதையுமே வெள்ளை ஒயிட் கலர் எல்லாம் பாக்காதீங்க, பாருங்க இட்லி பாருங்க, சொல சொலையா வரும். இன்னொரு இட்லி கூட புட்டு காட்டுறோம் உங்களுக்கு, வாங்க சூடா இருக்கு. இன்னொரு இட்லி கூட நான் புட்டு காட்டுறேன் பாருங்க, சொல சொலையா இருக்கும், அருமையா இருக்கு இட்லி. நன்றி, வணக்கம். உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உளுந்து வந்து தோல் நீக்காதீங்க, தோலோட செஞ்சு சாப்பிடுங்க.